தமிழ்நாட்டில் தொழிற்சாலை தொடங்க ட்ரில்லியன் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தமிட்டிருக்கிறது. சிக்காகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் தொழிற்சாலை தொடங்க ட்ரில்லியன் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தமிட்டிருக்கிறது. சிக்காகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது தற்போது கையெழுத்தாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் தொழிற்சாலையை தொடங்க ட்ரில்லியன் நிறுவனத்துடன் ரூபாய் 2000 கோடிக்கு தமிழக அரசு ஒப்பந்தமிட்டிருக்கிறது. சிக்காகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் தொழிற்சாலையை தொடங்க ட்ரில்லியன் நிறுவனத்துடன் ரூபாய் 2000 கோடிக்கு தமிழக அரசு ஒப்பந்தமிட்டிருக்கிறது. சிக்காகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது தற்போது கையெழுத்தாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலீடுகளை பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். அமெரிக்காவில் பல்வேறு நிறுவனங்களுடன் தற்பொழுது அந்த உடன்பாடு எட்டப்பட்டு வருகின்றன. அதன்படி முதன்மை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் தமிழக அரசுடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு வருகின்றார்கள். இதன் மூலமாக தமிழகத்திற்கான முதலீடுகள் அதிக அளவில் ஈர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சிக்காகோ நகரில் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்ரில்லியன்ட் என்கின்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக தமிழகத்திற்கு ஏராளமான வேலைவாய்ப்பு உருவாகும் என்ற தகவலையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்திருக்கின்றார். இதன் மூலமாக தமிழகத்தில் இந்த தொழிற்சாலைகள் அமைய இருக்கின்றன என்ற விவரமும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிறுவனம் ஏற்கனவே காலணி உற்பத்தி மற்றும் வடிவமைப்பு உள்ளிட்ட துறைகளில் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் தற்போதும் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிறுவனத்தின் மூலமாக தமிழகத்தில் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சிக்காகோ நகரில் கையெழுத்தாகி இருக்கின்றது. தமிழ்நாட்டில் தொழிற்சாலை தொடங்குவதற்கு ட்ரில்லியன் நிறுவனம் தற்போது முன்வந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தின் மூலமாக தகவல் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே நேற்றைய தினம் மின்சார வாகன உற்பத்தி உள்ளிட்ட நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் முதலீட்டை மேற்கொள்ளக்கூடிய வகையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருந்தன. இந்த நிலையில் தற்பொழுது காலணி உற்பத்தி உள்ளிட்ட தொழில்களில் முன்னணியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களுடன் ட்ரில்லியன்ட் என்கின்ற நிறுவனம் 2000 கோடி மதிப்பீட்டிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஓப்டோம் என்கின்ற நிறுவனம் ஏற்கனவே 5000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த நிறுவனத்தினுடைய தொழிற்சாலைகளை தமிழகத்தில் விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அந்த ஓப்டோம் நிறுவனத்தின் மூலமாக திருச்சி மற்றும் மதுரையில் புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் முதலமைச்சர் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்கள். 5000 நபர்கள் ஏற்கனவே வேலை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் திருச்சி மற்றும் மதுரை என்பதன் மூலமாக தென் மாவட்டங்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு காலணி உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் முதலீட்டை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் தற்போது இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. 2000 கோடி ரூபாய் அளவிற்கான தொழில் முதலீட்டை ஈர்க்கக்கூடிய வகையில் ட்ரில்லியன்ட் என்கின்ற முன்னணி நிறுவனத்துடனும் முதலமைச்சர் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமாரன்.